కరుణాకర సూరీంద్ర గురువర్య పదాంబుజాం నవనీత నటోత్తంసాం గురు పంక్తి శ్రీయన్నుమహా. உலகத்தை உஜ்ஜீவனமடைய வைக்கும் உகாரத்தின் பொருளான உலக நாயகியான மகாலட்சுமியின் உன்னதமான திருநாமங்களை கடந்த 108 வாரங்களாக அனுபவித்துக் கொண்டு வந்தோம். இந்த உயர்ந்த திருநாமங்களை ஜபித்தால், அவைகளின் அர்த்தங்களை அனுபவித்தால் நமக்கு என்ன என்ன பலன்களெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை பரமசிவனார் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தார். இந்த அஷ்டோத்தரம் சொன்னவுடனே லக்ஷ்மி தேவியை எப்படி தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்றார் பரமசிவனார். லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் அப்படின்னார். லக்ஷ்மி தேவியை பார்க்கடலிலேருந்து தோன்றினவள் அப்படின்னு தியானம் செய்யணுமாம். இப்படி பார்க்கடலிலேருந்து தோன்றி எம்பெருமான் நாராயணனுடைய திருவுள்ளத்தில் குடியேறி அவள் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு அரசாள்கிறாளாம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க தாமேஸ்வரியை நாம் தியானிக்கணும் அப்படின்னார். இந்த எம்பெருமானுடைய பட்ட மகிஷியான ஸ்ரீரங்க நாயகிக்கு எல்லா தேவஸ்திரீகளும் வந்து கைங்கரியம் செய்கிறார்களாம். அதை நாம் தியானிக்கணும் அப்படிங்கிறார். தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் அப்படின்னார். இப்படி தேவஸ்திரீகள் வந்து கைங்கரியம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தா, பிராட்டி பார்க்கடல்லேருந்து ஒரு அவதாரம் செய்ததே இவர்களுக்காகத்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக சொல்லுகிறார். சுவாமி தேசிகன் ஒரு ரகசியத்தை சொன்னார் ஸ்ரீதேவியினுடைய அவதாரத்துக்கு. பார்க்கடலிலிருந்து அவள் தோன்றினது எதனால? தேவர்கள் எல்லாம் போய் சரணாகதி செய்ததுனால. தேவர்கள் எல்லாம் தனியாக போய் சரணாகதி செய்யவில்லையாம். சாவரோதா சுரேந்திராகா அப்படிங்கிறார் சுவாமி. தங்களுடைய பத்னிமார்களை கூட்டிண்டு பிராட்டியினுடைய திருவடியில சரணடைந்தார்களாம் தேவர்கள். அந்த பத்னிமார்களுக்கு இறங்கி பிராட்டி சீக்கிரம் அவதாரம் பண்ணினாளாம். அதனால அவர்களெல்லாம் வந்து பிராட்டிக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தியானிக்கணுங்கிறார் பரமசிவனார். இப்படி பிராட்டியை தியானம் செய்ய வேண்டும். அவளுடைய கட்டாட்சத்தினுடைய லவலேசம் கிடைச்சதுனாலேயே தேவர்களுடைய சாபம் நீங்கி அவர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிட்டித்து. அதனால் அந்த கட்டாட்சத்தை தியானிக்கணும் அப்படிங்கிறார் பரமசிவனார். ஸ்ரீமன் மந்த கட்டாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் அப்படிங்கிறார். கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் லக்ஷ்மி தேவியினுடையது. அது இருந்தாலே எப்பேற்பட்ட தாரித்ரியமானாலும் அது ஒழிஞ்சி அந்த நபருக்கு பெரிய பதவிகள் கிடைப்பது நிச்சயம் அப்படிங்கிறார். ரொம்ப தரித்திரனாக இருக்கக்கூடிய ஒருவன் பிரம்மாவாகவோ சிவனாகவோ கூட ஆக முடியும் லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால். அப்பேற்பட்ட லக்ஷ்மி கட்டாட்சம் எல்லாருக்கும் கிடைக்குமோ அப்படின்னு கேட்டா அவசியம் கிடைக்கும். ஏனால் லக்ஷ்மி தேவி விஸ்வ குடும்பினி. இந்த மூன்று உலகங்களும் அவளுக்கு பரிவாரமாக ஆகும். அதனால ஏன் எல்லாருக்கும் அவள் அனுகிரகம் செய்ய மாட்டாள்? அவள் மூ உலகத்தையும் குடும்பமாக கொண்டவள் அப்படிங்கறத நினைச்சு நாம் தியானம் செய்யணும் அப்படிங்கிறார் பரமசிவனார். துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தேம் குந்த பிரியாம் அப்படின்னார். இப்படி லக்ஷ்மி தேவியை தியானிச்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? எப்பொழுதும் சொல்ற மாதிரி பலன்கள்னு பேசினா ரெண்டு விஷயம் உண்டு. வேண்டாதவை நீங்குதல் ஒண்ணு, அதுதான் அனிஷ்ட நிவிருத்தி. அதே போல வேண்டியதை பெறுதல் இன்னொன்று, அதுதான் இஷ்ட பிராப்தி. வேண்டாததெல்லாம் நீங்கும், வேண்டியதெல்லாம் கிடைக்கும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை சேவித்தால் அப்படிங்கிறார். என்ன வேண்டாதது நீங்கும் அப்படின்னு பார்த்தா, தேவி நாம சஹசிரேஷு புண்ணியம் அஷ்டோத்தரம் சதம் ஏனஸ்ரீயம் அவாப்னோதி கோட்டி ஜென்ம தரித்ரதா அப்படின்னார். கோட்டி கோட்டி ஜன்மங்களாக நாம் சேர்த்து வைத்த தாரித்ரியம் எல்லாம் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை பக்தியுடன் ஜபித்தால் போகும் அப்படிங்கிறார். கோட்டி கோடி ஜென்மமாக நாம் என்ன தாரித்ரியம் வைத்திருக்கிறோம்னு பார்த்தா, பணங்காசு விஷயமான தாரித்ரியம்னு சொல்ல முடியாது, அல்லது அது மட்டும்னு சொல்ல முடியாது. பல்வேறு ஏழ்மைகள் நமக்கு உண்டு. ஞானத்தினால ஏழ்மை இருக்கலாம், ஸ்வபாவத்தினால ஏழ்மை இருக்கலாம். அந்த ஏழ்மைகள் எல்லாம் போய் நீங்கும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை நாம் பக்தியுடன் ஜபித்தால். இது அனிஷ்ட நிவிருத்தி ஆயிடுது.
இஷ்ட பிராப்தி, வேண்டியதை பெறுதல் அப்படின்னு சொன்னா என்னென்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை சேவித்தால் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்கிறார். பிருகுவாரே சதம் தீமான் படேத் வத்சர மாத்திரகம் அஷ்ட ஐஸ்வர்யம் அவாப்னோதி குபேரைவ பூதலே. இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் சொன்னால் கேட்டால் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கிட்டும். இந்த உலகத்துல நாம் குபேரர்கள் போல இருக்கலாம் இந்த ஐஸ்வர்யங்களை கொண்டு அப்படின்னார். அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா உண்மையில என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கு பூர்வாச்சாரியர்கள் தான் கிருபையோட வருகிறார்கள். சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகம் அப்படிங்கிற நூல்ல எட்டு அப்படிங்கிற எண்ணை வச்சு அழகாக ஒரு பாசுரம் அமைத்திருக்கிறார். அந்த பாசுரத்தினுடைய பொருளை நாம் அனுபவித்தால் நமக்கு அஷ்டோத்தரம் சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது நன்னா புரியும். சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை எந்த விஷயமாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தா திருமந்திர விஷயமாக சொல்லியிருக்கார். திருமந்திரம் அப்படிங்கிறது எட்டெழுத்து மந்திரம், அஷ்டாட்சரம் அப்படிங்கிற மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பெயரே திருமந்திரம், திரு உடைய மந்திரம். திரு அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிக்கும் திருநாமமாக ஆகும். இந்த மந்திரத்தின் பொருளிலே எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு அடைக்கலமாக எப்படி ஆகிறார்கள் அப்படிங்கிறது விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த மந்திரமும் திரு சம்பந்தப்பட்ட மந்திரம்தான் திருமந்திரம்ங்கிற பெயர் கொண்ட எட்டெழுத்து மந்திரம். இந்த எட்டெழுத்து மந்திரத்தை சொன்னால் நமக்கு எட்டு எட்டுக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த மந்திரமானது திருவிஷயமா இருக்கிறதுனால திருவினுடைய திருநாமங்களை சொன்னாலும் இந்த எட்டு எட்டுக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால என்ன எட்டுக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். எட்டு எட்டுக்கள், அதாவது எட்டு குரூப்ஸ் ஆஃப் எட்டு நமக்கு கிடைக்குமாம். அது என்ன? எட்டு மாமலர் என் சித்தி என் பத்தி, எட்டு யோகாங்கம் என் செல்வம், எட்டு மாகுணம் எட்டெட்டெனும் கலை, எட்டிரதம் மேலதுவும் எட்டினவே அப்படிங்கிறார். என்ன எட்டுக்கள்னு பார்க்கலாம். முதல் எட்டு, முதல் எட்டுனுடைய குழு என்னதுன்னு பார்த்தா எட்டு மாமலர் அப்படிங்கிறார். எட்டு புஷ்பங்களை வச்சு எம்பெருமானை அர்ச்சிக்கும் தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். எம்பெருமான புஷ்பத்தை வச்சு வழிபட்டால் அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் வராக புராணத்துல. அதை பின்பற்றிதான் ஆண்டாள் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு பாடினான். அந்த தூமலர் அப்படிங்கிறது எட்டு புஷ்பங்கள், எட்டு புஷ்பங்களை கொண்டு எம்பெருமானை அர்ச்சனம் செய்ய முடியுமாம். அந்த எட்டு புஷ்பங்கள் உண்மையில என்ன அப்படின்னு பார்த்தா அஹிம்சா, இந்திரிய நிகிரகம், சகல பூதங்கள் கிட்டையும் நாம் காட்டக்கூடிய தயை, க்ஷமை, ஞானம், தபஸ், தியானம், சத்தியம். இப்படி எட்டு குணங்களாகிற புஷ்பங்களை கொண்டு நாம் எம்பெருமானை அர்ச்சிக்க முடியும். அந்த தகுதி நமக்கு அஷ்டோத்தரத்தை சொன்னால் கிடைக்கும், எட்டு மாமலர் அப்படின்னு சொன்னார். இது முதல் எட்டு. அடுத்த எட்டு என் சித்தி அப்படின்னார். எட்டு சித்திகள் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை சொன்னால். அது என்னன்னு பார்த்தா முதல் சித்தி வேதங்களை படிக்கும் சித்தி, அல்லது வேதம் போன்று இருக்கும் தமிழ் வேதத்தை படிக்கும் சித்தி, அல்லது ஆன்மீக சம்பிரதாயபரமான நூல்களை படிக்கும் சித்தின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சம்பிரதாயபரமான நூல்களை படிக்கும் சித்தி முதல் படி. அடுத்தது அந்த நூல்களின் அர்த்தத்தை அறிவது, இது ரெண்டாவது. மூன்றாவது அந்த அர்த்தங்களை நன்கு ஆராய்வது. நான்காவது இந்த அர்த்தங்களிலே முழுமையாக நம்பிக்கை கொள்வது, ஸ்திரீகரணம் பெறுவது. ஐந்தாவது இந்த நூல்களை அர்த்தத்தோடு மனனம் செய்வது, மனதில் கொள்வது. இப்படி ஐந்து சித்திகள். அடுத்த மூன்று சித்திகள் சொல்றார், ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக தாபங்கள் நீங்குவது அப்படிங்கிறார். அதாவது உலகத்துல ஏற்படக்கூடிய தாபங்கள், துன்பங்கள், ஒரு விதமான துன்பம் நம் சரீரத்திலேந்தே வரக்கூடிய துன்பம், அதுதான் ஆத்தியாத்மிக துன்பம். அது நீங்கும், அந்த சித்தி நாம் பெறுவோம். அதே போல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜந்துக்கள்னால ஏற்படக்கூடிய துன்பம், அது ஆதி பௌத்திக துன்பம், அது நீங்கும். மூன்றாவது ஆதி தெய்வீக துன்பம், அதுதான் வெள்ளம்,
பூகம்பம் போன்ற துன்பங்கள் அதெல்லாம் வராமல் நாம் சித்தி பெறுவோம். இப்படி 8 சித்திகள் நமக்கு கிடைக்கும். என்னென்ன சித்திகள் திருப்பி பார்க்கலாம். 1, நன்கு சம்பிரதாயபரமான நூல்களை படிப்பது, அடுத்தது அர்த்தம் அறிவது, அதுக்கடுத்தது அர்த்தத்தை ஆராய்வது, அதிலே உறுதி கொள்வது, அதை மரணம் செய்வது, அப்புறம் இந்த 3 தாபங்கள்லேருந்து நீங்குவது. இப்படி 8 சித்திகள் நமக்கு கிடைக்குமாம். இது 2வது 8 குழு நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை ஜபித்தால். அடுத்தது 3வது 8, 8 விதமான பக்தி நாம் செய்ய முடியும் அப்படிங்கிறார். என் பக்தி அப்படின்னார். அது என்னது 8 விதமான பக்தி அப்படின்னு பார்த்தா, பிரஹ்லாதாழ்வான் ஹிரண்யகசிபுவுக்கு சொன்னான், 9 விதமான பக்தி இருக்குப்பா, அதை தான் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னான். அந்த 9 விதமான பக்தியில 9வது ஆத்ம நிவேதனம், தன்னைத்தானே சமர்ப்பிக்கிறது, அதுல கொண்டு விடுமாம் இந்த முதல் 8 விதமான பக்திகள். அந்த 8 விதமான பக்திகளும் நமக்கு கிடைக்கும் இந்த அஷ்டோத்தரத்தை சேவித்தால். அது என்னென்ன பக்தின்னு பார்த்தா, அதுதான் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்யம் அப்படிங்கிறது. இந்த 8 விதமான பக்தி யார போல நமக்கு கிடைக்கும்? ஸ்ரவணம் பண்றது அப்படின்னா கேட்கறது, எம்பெருமான பத்தி கேட்கறது. அது யார போல நாம் கேட்போம்னு பார்த்தா பரீட்சித்து மாதிரி கேட்போமாம். பரீட்சித்துக்கு இருக்கிறதுக்கு 7 நாள் அப்படின்னு தான் தெரியும், உயிர் அவ்வளவு நாள் தான் இருக்க போறதுன்னு தெரியும். அந்த 7 நாள்லையும் எம்பெருமான பத்தி கேட்கணும்னு அவன் நினைச்சான். அப்படி கேட்பது முக்கியம்னு நினைக்கிற பரீட்சித்து போல நம் மனதாகும். அதனால ஸ்ரவணம் நாம் செய்வோம் அப்படிங்கிறார். கீர்த்தனம் செய்வோம். யார போல? சுக மகரிஷிய போல. எந்த சுக மகரிஷி பரீட்சித்துக்கு உபதேசம் செய்தாரோ அந்த சுக மகரிஷி போல எம்பெருமானை கீர்த்தனம் செய்யும் உள்ளம் நமக்கு கிடைக்குமாம். ஸ்மரணம் செய்யும் உள்ளம் கிடைக்கும்ங்கிறார். பிரக்லாதன போல எப்பொழுதும் எம்பெருமானையே ஸ்மரிச்சின்றிருப்போம் நாம். அடுத்தது பாத சேவனம் செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தேவிய போல அப்படிங்கிறார். அடுத்தது எம்பெருமானை எப்பொழுதும் அர்ச்சனம் செய்யும் உள்ளம் நமக்கு கிடைக்கும் பிருது மகாராஜாவை போல. அடுத்தது எம்பெருமானை எப்பொழுதும் வந்தனம் செய்யும் தன்மை நமக்கு கிடைக்கும் அக்ரூரரை போல. அடுத்தது எம்பெருமானுடைய தாஸ்யம் செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயரை போல. அடுத்தது எம்பெருமானுடைய சகாவாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அர்ஜுனனை போல அப்படின்னு 8 விதமான பக்திகள் யார் யாரை போல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்தார். இப்பொழுது 3 8கள் ஆயிடுத்து. என்னென்ன? 8 மாமலர், 8 புஷ்பங்கள், 8 சித்தி, 8 சித்திகள், 8 பக்தி, 8 பக்திகள், 3 ஆயிடுத்து. 4வது 8 பார்த்தா 8 யோகாங்கம் அப்படிங்கிறார். 8 யோகங்கள் கொண்ட, 8 அங்கங்கள் கொண்ட பக்தி யோகம் செய்யும் திரளும் நமக்கு கிடைக்குமாம். 8 அங்கங்கள் உடையது பக்தி யோகம். அதனாலதான் அது அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவா. அதுதான் யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் செய்தால் ஒருவன் பக்தி யோகம் செய்ய முடியுமா? அந்த பக்தி யோகம் செய்யும் திரளும் நமக்கு கிட்டும். பதே பதே சின்ன ஏணி மேல பதப்பதமா ஏறி போறாப்புல இந்த பக்தி யோகத்துக்கு போய் அடையும் நிலையும் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறார். இப்படி 8 யோகாங்கம் அப்படிங்கிறது 4வது 8. சரி, பக்தி யோகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நமக்கு திறமை வேண்டும். மனசை அடக்கி எப்பொழுதும் தியானம் பண்றதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கும் நுட்டார். என் செல்வம் அப்படின்னார். அது என்னது என் செல்வம்? 8 செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னார். 8 செல்வங்கள் அப்படிங்கிறது 8 தனித்தன்மை உடைய சக்திகள் அப்படிங்கிறார். அது என்னன்னு பார்த்தா அணிமா, மகிமா, லஹிமா, கரிமா, வசித்வம், ஈசித்வம், பிராப்தி, பிராகாமியம். இந்த 8 சித்திகளும் ஆஞ்சநேயர்கிட்ட இருந்துதான். அந்த 8 சித்திகள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஷ்டோத்தரத்தை பக்தியோட சொன்னா. அது என்னென்ன செல்வம்னு பார்த்தா அணிமா அப்படின்னா உலகத்துல நாம் நம்மை குறுக்கி வச்சுக்கிறது, ஒரு அணு அளவுக்கு நாம் சின்னதாக ஆறுது. அடுத்தது மகிமா அப்படிங்கிறது ரொம்ப விசாலமாக ஆறுது. அடுத்தது லஹிமா அப்படின்னா லேசாக ஆக்கிக்கிறது உடம்பை. கரிமா அப்படிங்கிறது வலிமையாக ஆக்கிக்கிறது உடம்பை. அடுத்தது வசித்வம் அப்படின்னா எல்லாரையும் தன் வசப்படுத்துவது. ஈசித்வம் அப்படின்னா எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்மை. பிராப்தி அப்படிங்கிறது தன்னுடைய மனோரதத்தை எப்பொழுதும் அடையக்கூடிய திரள் வைப்பது.
பிராகாமியம் அப்படிங்கிறது பிறர் மனதில் என்ன ஓடுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளும் தன்மை. இப்படி எட்டு செல்வங்கள் ஆஞ்சநேயர் கிட்டக்க இருந்துதான் அது நமக்கு கிடைக்க கிட்டும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை சேவித்தால் அப்படிங்கிறார் சுவாமி. இந்த மாதிரி இந்த செல்வங்கள் எல்லாம் இருந்தால் எட்டு யோகங்கள் செய்யறது நமக்கு ரொம்ப சுலபமாக ஆயிடும். எட்டு அங்கங்கள் கொண்ட பக்தி யோகம் செய்யறது ரொம்பவும் சுலபமாக ஆயிடும் அப்படிங்கிறார். இது ஐந்தாவது எட்டு. இப்போ அஞ்சு எட்டுக்கள் என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். எட்டு மா மலர் அதாவது எட்டு புஷ்பங்கள் கிடைச்சி போச்சு, எட்டு சித்தி கிடைச்சி போச்சு, எட்டு விதமான பக்தி கிடைச்சி போச்சு, எட்டு அங்கங்கள் கொண்ட பக்தி யோகம் செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடைச்சி போச்சு. அந்த பக்தி யோகம் செய்யறதுக்கு தேவையான சக்திகள் எட்டு, அதுவும் கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி அஞ்சு எட்டு ஆயிடுத்து. ஆறாவது எட்டு என்னன்னு பார்த்தா எட்டு மா குணம் அப்படிங்கிறார். எட்டு நல்ல குணங்கள் ஒருவனுக்கு கிடைக்குமாம் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை சேவித்தார். இந்த எட்டு குணங்கள் இந்த உலகத்துல நாம் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள குணங்கள். அது என்னன்னு கேட்போம். அதுதான் கருணை, பொறுமை, பொறாமையின்மை, பரிசுத்தம், வருந்தாமல் இருக்கும் தன்மை, நன்மையே செய்தல் பிறர்க்கு, லோபமின்மை, ஆசையின்மை. இப்படி எட்டு மா குணங்கள் நமக்கு கிடைக்குமா. இது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ரொம்ப சௌக்கியமா இருக்கிறதுக்கு திறமசாலிகளாக இருக்கிறது முக்கியம். அப்பேற்பட்ட திறமையும் வரும் அப்படிங்கிறார். அது என்ன திறமை வரும்? எட்டெட்டெனும் கலை அப்படின்னு விட்டார். எட்டு இன்டு எட்டு 64 கலைகள்ல நைபுண்ணியம் வரும் பக்தியுடன் இதை சேவித்தால் அப்படிங்கிறார். எட்டெட்டெனும் கலை அப்படின்னார். இது ஏழாவது எட்டாச்சு. இப்போ ஏழு எட்டுக்கள் என்னாச்சுன்னு திருப்பி பார்க்கலாம். எட்டு மா மலர், எட்டு புஷ்பங்கள், எண் சித்தி, எட்டு சித்திகள், எண் பத்தி, எட்டு விதமான பக்தி, நான்காவது எட்டு யோகாங்கம், அதுதான் அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய பக்தி யோகம், ஐந்தாவது எண் செல்வம், அதுதான் எட்டு விதமான சக்திகள் பக்தி யோகம் செய்ய, ஆறாவது எட்டு மா குணம், எட்டு நல்ல குணங்கள், ஏழாவது எட்டெட்டெனும் கலைன்னு சொல்லக்கூடிய 64 கலைகள், கடைசி எட்டு எட்டாவது எட்டு என்னன்னு பார்த்தா எட்டிரதம் மேலதுவும் எட்டினவே அப்படிங்கிறார். எட்டு ரசங்களுக்கு மேல இருக்கிற ஒன்பதாவது ரசம் நமக்கு கிடைக்கும்னு விட்டார். என்ன அர்த்தம்னு பார்த்தா ரசங்கள் ஒன்பதுன்னு நமக்கு தெரியும். அதுல முதல் எட்டு ரசம் என்ன? ஸ்ருங்காரம், வீரம், சோகம், ஆச்சரியம், ஹாஸ்யம், பயம், இழப்பு, கோபம். இந்த எட்டு ரசங்களுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் சாந்தி ரசம். அந்த சாந்தி நமக்கு வாழ்க்கையில கிடைக்குமாம் இந்த அஷ்டோத்தரத்தை சேவித்தால். சாந்தி அப்படிங்கிறது தான் நிம்மதி, நிறைவு. எப்பொழுதும் நமக்கு எந்த வேலை செய்தாலும் அதுல நிறைவு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டாளும் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு தன்னுடைய திருப்பாவையில பாடுறா. அப்பேற்பட்ட மன நிறைவு நமக்கு அஷ்டோத்தரத்தை பக்தியுடன் சேவித்தால் கிட்டும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. இப்பேற்பட்ட அஷ்டைஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை நாம் பக்தியுடன் வாராவாரம் வெள்ளிக்கிழமையில அர்த்தத்தோட ஜபித்தால் இந்த சித்திகள் எல்லாம் நாம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த இந்த SPVST சபாவுக்கு பெரியதொரு நன்றியை கூறி இந்த உபன்யாச சீரிஸை பூர்த்தி செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.